வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலிகை கொத்தமல்லி சாம்பார், கோஸ் கறி, மிளகு ஜீரக ரசம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சாம்பார், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம முளக்கீரையில் சாம்பார் பண்ணுவோம், அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் சாம்பார் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கால் கட்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு இதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. மண் இருக்கும், அதிலே ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான 1 கால் கப் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கும் சாம்பாருக்கும் தேவையான நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதே ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ரசத்துக்கு வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, இது வந்து கோஸ் கறிக்கு கோஸ் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் போட மாட்டேன் இல்லையா, பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி தலிகை வந்து கொத்தமல்லி சாம்பார், மிளகு ஜீரக ரசம் அண்ட் கேபேஜ் பொரியல். இது வந்து பச்சை சுண்டக்காய் கொஞ்சமாக 1 கால் கப் எடுத்து தட்டி நெய்யில் வதக்க போகிறேன். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்ம அசிடிட்டி ரெடியூஸ் பண்ணும், ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது பச்சை சுண்டக்காய். ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. அதனால் இதில் இது ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, 1 கால் கப் எடுத்து தட்டி அதை வந்து நெய்யில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து லைட்டாக வதக்கி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இனியோட தலிகை. நம்ம ஒன்றுனா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கோஸ் பொரியலுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சாச்சு. அதிலே வந்து பச்சை மிளகாய் கிளி போட்டிருக்கோம் இல்லையா, கோஸும் போட்டாச்சு. கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி விடலாம். 1 கால் கப் தண்ணி விட்டுருக்க நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம கொரியாண்டர் இல்லாது கொத்தமல்லி சாம்பார், வெறும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா, நாட்டு கொத்தமல்லி கிடச்சா இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் அள்ளும். அந்த மாதிரி நாட்டு கொத்தமல்லியாக கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க, உங்கள் மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போது 1 கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெந்தயம் மட்டும் தாளிக்கணும். லாஸ்ட்டாக வந்து கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும், நம்ம இந்த கீரையை சேர்த்துடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே கொத்தமல்லி போட்டாச்சு, அதிலே பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கோம். இப்போ புளித்தண்ணி ரசத்துக்கும் இதுக்கும் விட்டுடலாம். ஈய பாத்திரத்தில் மிளகு ஜீரக ரசம் வைக்க போகிறேன். கொத்தமல்லி சாரி கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் இல்லை 3-4 காரத்துக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் புளித்தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி மிளகு ஜீரகம் தாளிக்க போகிறோம். சிலவங்க இடித்து போடுவாங்க, இல்லாட்டி நம்ம டைரெக்டாக தாளிச்சும் இதில் போடலாம். ரசப்பொடி போட்டு இதில் புளித்தண்ணி விட்டு பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கும் புளித்தண்ணி விட்டு மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காய பொடி போட்டாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை இடித்து வச்சுக்கலாம். இப்போது கோஸ் கறி வெந்துட்டுருக்கு, கொத்தமல்லி சாம்பார் வெந்துட்டுருக்கு, ரசமும் கொதி வரட்டும். இது நம்ம வந்து இடித்தாச்சு, 1/2 இடித்து அந்த விதையெல்லாம் கொஞ்சம் கசக்கும், அதனால தான் இதை எடுத்து நம்ம வந்து இப்போது வடிகட்டிடலாம். இதில் இருக்கிற விதையெல்லாம் வடிகட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டா விதையெல்லாம் போயிடும். இப்போது இந்த 1/2 இடித்ததை வடிகட்டி வச்சுக்கலாம் நம்ம. இந்த வடிகட்டி நான் ஏற்கனவே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கினதை பற்றி போட்டிருந்தேன். அதில் இது வாங்கினது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காம்பாக்டாக சின்னதாக எல்லாமே நம்ம இதில் போட்டு வடிகட்டிக்கலாம்.
இந்த சைடு ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு தான் பெருங்காய பொடி போட்டுருக்கேன் சுண்டக்காயை கொட்டிடலாம் அதில் நல்லா உரிச்சிட்டு வதங்கட்டும் காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம் கொதி வந்தவுடனே ரசப்பொடி போட்டு ஜீரகம் மிளகு தாளிச்சுட்டு இறக்கி விட்டுடலாம் நம்மளோட கோஸ் கறி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட கொத்தமல்லி சாம்பாருக்கு கொத்தமல்லி வெந்துட்டுருக்கு இன்னொரு 2 to 3 minutes சீக்கிரமே வெந்துடும் பருப்பு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உப்பு தனியா பொடி சேர்த்தாச்சு இது வந்து நெய் போட்டதுனால சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நெய் சாதம் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டர் மாதிரி இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொத்தமல்லி சாம்பாருக்கு பருப்பு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ரசமும் கொதிச்சிடுச்சு ரசப்பொடி சேர்த்து கடுகு மிளகு ஜீரகம் தாளிச்சிடலாம் இப்போது நம்மளோட கோஸ் கறி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சுண்டக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போது ரசத்துக்கு தேவையான ஜீரகம் மிளகு கடுகு தாளிச்சிட்ருக்கோம் ரசப்பொடி சேர்த்தாச்சு இது நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி அதில் விட்டு சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுடலாம் ரசம் கொதி வருது அப்படி ஒரு நொரை பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மீன்வாயில் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடணுங்க இந்த தெறிக்கிறது கடுகு தெறிக்கிறது இல்லாட்டி நமக்கே ஒரு மாதிரி சமைக்க பிடிக்காது அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடணும் துணியை வச்சு ஒரு ஈர துணியை வச்சு ட்ரை அண்ட் வெட் துணி வச்சுக்கோங்க பாருங்கள் சுத்தமாகிடுச்சு அதுக்குள்ளே கடுகு தாளித்து கொட்டினது எல்லாமே தொடச்சாச்சு லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே ஒரு க்ளீனிங் கொடுத்துட்டா நமக்கும் வேலை மிச்சம் ஆகும் ஸோ சாம்பார் கொதிச்சிட்ருக்கு ரசம் பொங்கி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போது கொத்தமல்லி தூவிடலாம் ஸோ நம்மளோட மிளகு ஜீரக ரசம் தயாராகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தி இது இப்போது கீரை பருப்பு சேர்த்து கொதிச்சிட்ருக்கு இல்லையா இதில் 1 teaspoon வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ப்ளஸ் 1 teaspoon அரிசி மாவு திக்னஸ்க்காக எல்லாமே வந்து கீரை தனியாக பருப்பு தனியாக நிற்கும் இல்லாட்டி அதனால் நல்லா ஒன்றா குழஞ்சி ஒரு சாம்பார் பதத்துக்கு வரத்துக்கு இந்த மாதிரி 1 teaspoon யூஸ் பண்ணுங்கள் 1 teaspoon மிளகாய் பொடி சிலவங்க வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிடுறாங்க நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா குறக்குறான்னு அரைச்சிக்கோங்க வரமிளகாயை 1 teaspoon அரிசி மாவு சேர்த்து இப்போ அதில் போட்டுற போகிறோம் நல்லா கொதி வந்துருச்சு வெந்துருச்சு ஆட் பண்ணிடலாம் இப்போது நல்லா வாசனையாக இருக்குது கொத்தமல்லி சாம்பார் இது வந்து நாட்டு கொத்தமல்லி யூஸ் பண்ணது அதனால் நல்லா வாசனையாக இருக்குது அவ்வளோதான் திக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டோன்னா நம்மளோட கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி சுவையின்னு சவுண்டு வரணும் அப்படின்ட்டு அதான் நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்மளோட கீரை சாம்பார் கொத்தமல்லி கீரை சாம்பார் ரெடி ஸோ நம்மளோட தளிகை கொத்தமல்லி சாம்பார் ரெடி மிளகு ஜீரா ரசம் ரெடி கோஸ் கறி ரெடி நம்மளோட சுண்டக்காய்
பெரட்டல் இல்லை வதக்கல் எப்படி வேணால் சொல்லலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தளிகை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே ஹெல்த்தியானது. முட்டைக்கோஸ் வந்து ஆன்டி கேன்சருக்கு ஏஜென்ட். இது சுண்டக்காய் வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணை கண்ட்ரோல் பண்ணும், கொத்தமல்லி கிட்னியை சுத்தப்படுத்தும், மிளகு ஜீரகம் லங்ஸ்க்கு நல்லது, இன்டைஜஷனுக்கு நல்லது. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீரா ரமேஷ் கிச்சனுக்கு. தேங்க்யூ.